சூப்பரா வணக்க வணக்க நம்ம ஸ்பெஷலா அரைச்சு விட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா ஒரு மீன் கூட உடையல மீன் குழம்ப இந்த மாதிரி மசாலா அரைச்சு வச்சு பாருங்க கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாரும் பாராட்டுவாங்க இந்த மீன் குழம்ப நீங்க ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அஸ்தலா இருக்குங்க ஒரு தடவை இந்த மீன் குழம்பு செஞ்சா திரும்ப திரும்ப செய்வீங்க சூடா இருக்கிற இந்த சாதத்துல தேனாட்டம் இருக்கிற இந்த மீன் குழம்ப நல்லா போட்டு ஊட்டி ஊட்டி பிசைஞ்சு சாப்பிட்டுருவோங்க சாப்பிட்டு பார்த்துதான் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீடே மணக்கிற மாதிரி எப்படி வஞ்சிர மீன் குழம்பு செய்யறதுங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆனா எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒன்னி ஒண்ணி வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப வஞ்சிர மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு கிலோ வஞ்சிர மீன் எடுத்திருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மீனா இருந்தா குழம்பு ரொம்ப ருசியா வரும் வஞ்சிர மீனை எப்பயும் போல ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி நம்ம குழம்பு பண்ணலாம் பட் குழம்பு வைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கியூப்ஸா போட்டு கட் பண்ணி வச்சு பாருங்க இதுக்கு ஒரு சுவை உண்டு அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ உங்க விருப்பம் நீங்க எந்த சைஸ்க்கு வேணுமோ மீன் அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாங்க நான் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி இதுல கல்லுப்பு 2-3 டீஸ்பூன் போட்டு நல்லா பரட்டிட்டு 3-4 வாட்டி கழுவி தண்ணி இல்லாம புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கங்க இப்ப இந்த மீனை அப்படியே போட்டு செய்யறத விட இதுல கொஞ்சமா மசாலா சேர்த்து செஞ்சமா நம்ம குழம்புல இருந்து மீன் எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப ருசியா இருக்கும் மீன்லயும் சாரி இறங்கிட்டு இப்ப இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாங்க இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அப்படியே தூணாப்புல போட்டுக்கணும் அடுத்தது 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடியும் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடி போடும் போதும் நல்ல கலர் கொடுக்குங்க ஆனா காரம் கம்மியா தான் இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட காஷ்மீர் மிளகா பொடி இல்லைன்னா நீங்க நார்மல் மிளகா பொடியே 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதுலயே கல்லுப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் எங்கெல்லாம் உப்பு காரம் போடுறனோ அங்க உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க அடுத்தது தேங்காய் எண்ணெய் இதுல 1 டீஸ்பூன் ஊத்திக்கலாங்க இந்த ரெசிபி ஃபுல்லாவே நான் தேங்காய் எண்ணெயில தான் செய்ய போறேன் ரொம்ப சுவையா இருக்கும் இல்ல நீங்க இது வேணாம்னு நினைச்சா நார்மலா எப்பயும் எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம் போட வேண்டிய மசாலா அவ்வளவுதாங்க இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கலரி கொடுத்துடலாம் ரொம்ப போட்டு அப்படி இப்படி கலரி இந்த மீன் உடைக்க கூடாது சும்மா லேஸ் அப்படி எடுத்து கொடுத்தா போதும் இந்த மாதிரி மசாலா போட்டு கலரும் போதும் மீன்ல நல்லா சார் இறங்கிட்டு நமக்கு சாப்பிடும் போதும் சூப்பரா இருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்களோட செஞ்சு சாப்பிடும் போதும் ரொம்பவே டேஸ்டா வருங்க நான் செய்யற இதே மெத்தட்ல நீங்க எந்த மீனா இருந்தாலும் செய்யலாங்க சின்ன சின்ன மீன் இருக்கு பாத்தீங்களா அதாவது மத்தி மீன் சால மீன் எல்லாம் சொல்லுவாங்களா அதுவும் இதே ஸ்டைல்லே பண்ணலாங்க ஆனா மீன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கோடு போட்டுக்கோங்க அப்பதான் மசாலா உள்ள இறங்கும் அவ்வளவுதாங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே மூடி ஒரு பக்கம் வச்சிடலாங்க ஒரு 10-15 நிமிஷமாவது இது ஊறணும் இது ஊறதுக்குள்ள இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப மசாலா ரெடி பண்றதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சுக்கலாங்க பெருசா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கங்க மீன் குழம்பு ருசியா இருக்கிறதுக்கு புளி ஒரு முக்கிய காரணங்க சோ புளி வந்து புது புளியாவும் இருக்க கூடாது ரொம்ப பழசாவும் இருக்க கூடாது மீடியமா இருக்கிற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் சில புளி பாத்தீங்கன்னா இதை விட கருப்பா இருக்கும் அது ரொம்ப பழைய புளி இதை விட இன்னும் கொஞ்சம் கலர் ப்ரௌனா இருக்கும் பாருங்க அது புது புளி இப்படி மீடியமா இருக்கிற புளி போட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்குங்க நம்ம இன்னைக்கு தக்காளியும் போட போறோம் சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் புளி எடுத்திருக்கேன் இப்ப இந்த புளியை சுடுதண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாங்க இதை அப்படியே தண்ணிக்குள்ள நல்லா தள்ளி விட்டுறலாம் ஒரு பக்கம் வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் இப்ப நம்ம மீன் குழம்புக்கு ஸ்பெஷலா ஒரு மசாலா வதக்கணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இதுலயே 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊத்துறேன் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் இந்த மீன் குழம்பு நல்லா காரசாரமா இருக்கும் ரொம்ப காரம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க மிளகு 1/2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ரொம்ப கம்மியா தான் போடணும் ஏன்னா இது மசாலா வதக்கி அரைக்க போறோம் அரைக்கும் போது கசப்பு தன்மை வந்துடும் வெந்தயம் அதிகமா இருந்தா 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகும் ரொம்ப கம்மியா போடணும் பட் இது போட்டு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம் சோம்பும் போடுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப அடுப்பினர் ஃபுல்லா கம்மியா இருக்கணுங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு அடுத்தது பெருசா ஒரு கட்டு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் இதும் போட்டுடலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் இதும் போட்டுடலாம் சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாங்க இப்ப அடுப்பணல் மீதியமா வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க இது எல்லாமே லேசா வதங்கினா போதும் நான் வைக்கிற இந்த மீன் குழம்ப 7-8 பேர் சாப்பிடலாங்க வெங்காயம் லேசா செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போதும் மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்குங்க இப்ப இதுலயே தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி பழமா மீடியம் சைஸ் 3 எடுத்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதுல கொட்டிடலாம்
இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மீன்ல மசாலா போட்டு mix பண்ணும்போது உப்பு போட்டுறோம், இப்பையும் போட்டுறோம். சோ பார்த்து அளவு போடுங்க, அதிகமா போட்டுற கூடாது. மீன் அளவு கம்மியா எடுத்தா சோ உப்பு காரலா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது கலரி குடுத்தலாம். இது தக்காளியும் பச்சை மிளகாய் போற வரைக்கும் வதக்கிடலாங்க. தக்காளியும் நல்லா பச்சை மிளகாய் போற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இனிமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். அரை கைப்பிடி தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் ரொம்ப கம்மியா போடணுங்க, ஏன்னா மீன் குழம்பு டேஸ்டே அடைக்கிடும். இந்த சூட்லயே ஒரு கலர் கலரிடலாம். கருவேப்பிலையும் அதிகமா போடக்கூடாது, அது ஒரு மாதிரி டேஸ்ட் மாறிடும். ஜஸ்ட் ஒரு பிளேவருக்காக தான் போடணும், வேற எதுவுமே சேர்க்காதீங்க. இப்ப நான் எப்படி செய்யறனோ அதே மாதிரி செய்யுங்க. சோ அப்பதான் நான் சொல்ற சுவையை உங்களுக்கு கிடைக்கும். இது நல்லா ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க. இப்ப இதுலயே மீதி தேவையானதும் சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் குளம் மிளகாய் பொடி எடுத்து வச்சிருக்கேன், இதுலயே கொட்டிடலாம். குளம் மிளகாய் பொடி இருந்தா கண்டிப்பா போடுங்க, மீன் குழம்புக்கு அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட குளம் மிளகாய் பொடி இல்லைன்னா வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் மல்லி பொடி எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் கொட்டிடலாம். இப்ப இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். சோ மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப மீன் குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. எப்பயுமே மீன் குழம்பு செய்யறதுக்கு நல்லா அகலமா திக்கான பாத்திரமா இருக்கணுங்க. இப்ப இதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். மீன் குழம்புங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா விட்டாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு மெயினான கடுகு தாளிப்பு எல்லாம் லாஸ்ட்ல தான். சோ இப்ப நான் எப்படி தாளிப்பு போடுறேனோ அதே மாதிரியே போடுங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அடுப்பண்ணல் ஃபுல்லா இப்ப கம்மியா இருக்கணுங்க. 5 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், இப்ப இதுவும் போட்டுடலாம். அடுத்தது 10 சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கேன், இப்ப இதுவும் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு தட்டி போடும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப அடுப்பண்ணல் மீடியமா வச்சிடலாம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க. மீன் குழம்புலயே நிறைய விதம் இருக்கு. இப்ப நான் வைக்கிற ஸ்டைல் பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டைல வைக்கிறேன் பாருங்க. இப்படி வெங்காயம் பூண்டு எல்லாம் பொன்னிறமா பொறிஞ்சிடணுங்க. சோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்ப அடுப்பண்ணல் ஃபுல்லா கம்மியா இருக்கணுங்க. இதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலையில போட்டுடலாம். ஒரே ஒரு கலர் கலர் தான். இப்ப அரைச்சி வச்ச மசாலாவும் இதுலயே ஊத்திடலாம். இந்த டைம்ல மேல தெரிக்கும், சோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க ஊத்தலாம். இப்ப மிக்சி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பண்ணல் இப்ப மீடியமா இருந்தா போதும். இந்த எண்ணெயிலே மசாலா பச்சை மிளகாய் போற வரைக்கும் வதக்கலாங்க. மேல தெரிக்கும், இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க. ஆனா இடையில ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. மசாலா வதங்கறதுக்குள்ள ஊற வச்ச புளிய கரைச்சிக்கலாங்க. இந்த இடத்துலயும் நல்லா கவனிச்சுக்கோங்க, புளி கரைச்சல் ரொம்பவும் அதிகமா ஊத்தக்கூடாது. ஏன்னா தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கோம். எப்பயுமே எண்ணெய் பொறுத்த வரைக்கும் மீன் குழம்புக்கு தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் ஊத்தும் போது மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும். இந்த அளவு கரைச்சா போதுங்க. இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம். மசாலா இப்பயே சூப்பர் வாசனை வருது. இப்ப ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாங்க. இந்த மசாலா தான் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ருசியும் வாசனையும் தருங்க. பச்சை மணெல்லாம் போயிடுச்சு. இப்ப கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊத்திக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் மீதி இருந்தா கூட வச்சிருங்க, நம்ம ரசத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அதிகமா இருக்கும்னு நினைச்சா, நான் வந்து கரெக்டா ஊற வச்சிருக்கேன், அதனால எல்லா புளி தண்ணியும் ஊத்திட்டேன். மீன் குழம்பு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி கூட்டி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் கூட்டி வைக்கணும். நான் இப்ப 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க, ஏற்கனவே போட்டிருக்கேன். நானும் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். சோ எங்கெங்க போடுறோமோ அங்க பார்த்து போட்டுக்கணும். இப்ப அடுப்பண்ணல் ஃபுல்லா வச்சிடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்ப ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துடலாங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்புலாம் பாருங்க, உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் மீன் போடல, மீன்லயும் கொஞ்சம் காரம் இருக்கும். நம்ம பச்சை மிளகாயும் இன்னும் போடணும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்பயே ரொம்ப காரமா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும், ஏன்னா மீன்ல உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா. சோ இப்ப இது 2-3 நிமிஷம் நல்லா பச்சை மணம் போற வரைக்கும் கொதிக்கிட்டுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். மேலே எண்ணெயும் கசிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த அளவு கொதிச்சா போதுங்க. இனிமே நம்ம மீன் போட்டுடலாம். நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மீனை ஒவ்வொன்றா போட்டுடலாங்க. அப்படியே பரவனாப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி போடும்போது நமக்கு மீன் உடையாமலும் இருக்கும். இப்போ அடுப்பண்ணல் மீடியமாக வச்சிடலாம். மீன் வேகிறதுக்கு முன்னாடி இப்படி லேசாக கிளறி கொடுத்துடணுங்க. மீன் வேக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கரண்டி உள்ளே போட்டோமா மீன் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும், அது செம்ம டேஸ்ட்டு தரும் நம்ம மீன் குழம்புக்கு. இந்த மீன் குழம்பை நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அஸ்தலாக இருக்குங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வருது. இப்போ பாருங்கள், அப்படி சும்மா இப்படி லேசாக எடுத்து கொடுக்கணும். இனிமேல் கரண்டி உள்ளே அப்படி இப்படி போட்டு ஆட்டினோமா ஒரு மீன் கூட கண்ணில் பார்க்க முடியாது, எல்லாம் உடஞ்சிரும். அடியில் இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக இப்படி எடுத்து கொடுக்கணும், அவ்வளோ
அவ்வளவுதான். என் பாத்திரம் ரொம்ப திக்கா இருக்கு, இது எடுத்து ஆட்டுறது கஷ்டம். நீங்க முடிஞ்சா இப்படி ஆட்டி ஆட்டி கொடுங்க, உள்ள போட்டு கலர வேண்டாம். இப்ப மீன் குழம்பு எவ்வளவு நேரம் கொதிக்கணும், அதாவது மீன் போட்டதுக்கு அப்புறம்ங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் மீன் போட்டு 3 நிமிஷம் கொதிச்சா போதும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான்வெஜ் எப்பயுமே ஒரு 10 to 15 நிமிஷமாவது வெந்தாதான் அதுல இருக்கிற கிருமிகள்லாம் போகும். சோ இப்ப அடுப்ப நாள் ஃபுல்லா கம்மி பண்ணிடலாம், இல்ல நீங்க நார்மலா எப்பயும் செய்யற மாதிரி வேணாலும் செய்யலாம். அதாவது மீன் போட்டு 3 நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னாலும் அது உங்க விருப்பம். பட் என்னோட ஸ்டைல், என்னோட டேஸ்ட் வேணும்னா இப்ப நான் சொல்ற மாதிரி டைம் கொடுத்து செய்யுங்க. அதே மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும்தான் உடையாம இருக்கும். உங்க மீன் ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னா கண்டிப்பா உடையும். இப்ப இது க்ளோஸ் பண்ணிடலாம், கொஞ்சமா திறந்து வச்சிடலாம். அப்பதான் மீன் குழம்பு கொதிச்சு கீழே வராது. மீடியமான அனல்லே இது 10 to 15 நிமிஷம் கொதிக்கணுங்க. நான் அப்பப்ப இடையில காட்டுறேன். அடுப்பனல் ஆனா ஃபுல்லா கம்மியா இருக்கணும். 10 minutes later 10 minutes முடிஞ்சிருச்சுங்க. ஓபன் பண்ணி பாக்கலாம். நான் அப்படியே லேசா தான் எடுத்து கொடுக்குறேன். ஒரு மீன் கூட உடையில பாத்தீங்களா, எப்படி போட்டோமோ அப்படியே இருக்கு. நம்ம காஷ்மீர் மிளகா பொடி போட்டதுனால செம்ம கலரும் வந்திருக்கு. இப்ப ஒரு வாட்டி மீன் குழம்பு டேஸ்ட் பாருங்க. சோ உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே உள்ள தள்ளிடலாம். உங்க விருப்பம், பச்சை மிளகாய் 1-2 போடலாம், 10 போடலாம். பட் மீன் குழம்புல பச்சை மிளகாய் போட்டோமா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இந்த பச்சை மிளகாய நம்ம பழைய சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிடும் போதும் சூப்பரா இருக்கும். சும்மாவே எடுத்து சாப்பிடலாம், அவ்வளவு அஸ்தலா இருக்கும். இப்ப இன்னும் இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க கம்மியான தீலே. அதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாமா. இந்த மீன் குழம்ப பக்கத்தடுப்புல போட்டுடலாங்க. எப்படி தக தக தகன்னு இருக்கு பாருங்க, அவ்வளவு வாசனையா இருக்கு. இப்ப தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டங்க. இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுலயே 1 teaspoon கடுகு போட்டுக்கலாங்க. அடுப்பனல் இப்ப மீடியமா வச்சிடலாம். கடுகு பொரியுதுங்க. இதுலயே 1/2 teaspoon வெந்தயமும் போட்டுக்கலாம். அடுப்பனல் ஃபுல்லா கம்மியா இருக்கணுங்க. அடுத்தது 3 சின்ன வெங்காயம் எடுத்து தட்டி வச்சிருக்கேன், இதுவும் போட்டுடலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வருதுங்க. அப்படியே பொன்னிறமா வரணும். லாஸ்டா இப்படி கடுகு வெந்தயம் வெங்காயம்லாம் தாளிச்சு கொட்டும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும். விருப்பப்பட்டா இதுலயே கொஞ்சமா முழு மிளகும் போட்டுக்கலாம். பாத்தீங்களா அப்படியே நிறம் மாறி இருக்கு. சோ இப்படி நல்லா பொன்னிறமா வதங்கணும். இந்த தாளிப்புக்கு பதிலா வெங்காயம் வடகம் இருந்ததுன்னா அது கூட தாளிச்சு கொட்டலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா பொரிஞ்சிடணும் வெங்காயம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரே ஒரு கலர் கலரிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல விருப்பப்பட்டா 1/2 teaspoon வெறும் மிளகா பொடியும் போட்டுக்கலாங்க. எதுக்காகன்னா நல்லா மேல அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான். அவ்வளவுதாங்க, நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது மீன் குழம்புல கொட்டிடலாம். மீன் குழம்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா, சும்மா தக தக தகன்னு. சும்மா இது அப்படியே லைட்டா உள்ள தள்ளணும், அவ்வளவுதான். இப்ப ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்க விருப்பப்பட்ட 2-3 கருவேப்பிலை காம்போடு எடுத்து அப்படியே உள்ள தள்ளிடலாம். அது பயங்கர வாசனையா இருக்கும். சும்மா இப்படி லைட்டா தள்ளி விட்டா போதும், அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க, சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷலா அரைச்சி விட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். பாத்தீங்களா, ஒரு மீன் கூட உடையல. ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் பெருசா இருக்கிற மீன்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி போட்டு வாங்குங்க. அதை போட்டு மீன் குழம்பு வைக்கும் போதும் அதோடைய சுவையே தனியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மீன்லயும் மசாலா இறங்கிட்டு அவ்வளோ சுவையா இருக்கும். உங்ககிட்ட இலை இருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நல்லா கொதிக்கிற மீன் குழம்ப ஒரு பாத்திரத்துல இலை போட்டுட்டு அதுக்கு மேல மீன் குழம்பு ஊத்துங்க. இந்த இலையோட வாசனை மீன் குழம்புல ஏறிட்டு சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறேங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் 15 நிமிஷமா மீன் வேக வச்சேன், ஒரு மீன் கூட உடையல. சோ ப்ளீஸ் நான் சொன்ன மெத்தட்ல செய்யுங்க, ரொம்பவே சுவையா வரும். மீன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது. இப்ப இதுக்கு மெயினா டிப்ஸ் பாத்தீங்கன்னா நான் போட்ட அளவுகள் ஒன்னொன்னு ரொம்ப முக்கியம். நான் மசாலா இருக்க என்னென்ன பொருட்கள் போட்டனோ அதே அளவுகளோட செய்யுங்க. ரொம்ப மசாலா அதிகமாயிடுச்சுன்னா கசப்பு தன்மை வரும், மீன் குழம்பு மத மதன்னு ஆயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி குழம்பு மிளகா பொடி இருந்தா கண்டிப்பா சேர்த்து செய்யுங்க, அதுதான் இந்த குழம்புக்கு அவ்வளவு சுவை தரும். அதே மாதிரி புளி ரொம்ப அதிகமா இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் தக்காளி கொஞ்சம் அதிகப்படுத்தி புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, மீன் குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும். மீன் குழம்பு பாத்தீங்களா, பார்க்கும் போதே அப்படியே தக தக தகன்னு மின்னுது. மீன் குழம்புனா இப்படிதான் இருக்கணும்னு கண்டிப்பா எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒரே ஒரு வாட்டி இப்ப நான் செஞ்ச இதே ஸ்டைலே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மீன் குழம்ப சுட சுட சாதத்துல ஊத்தி சாப்பிடும் போதும் அவ்வளவு சுவையா இருக்குங்க. இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மீன் குழம்பு ரொம்ப அஸ்தலா செஞ்சிடலாங்க. இப்ப சாப்பிட்டு பார்த்தலாமா. சூடா இருக்கிற இந்த சாதத்துல தேனாட்டா இருக்கிற இந்த மீன் குழம்ப நல்லா போட்டு ஊத்தி ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டுருவோங்க. சாப்பிட்டு பார்த்தலாம். வாவ், சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. ஓ மை காட், ஒரே ஒரு வாட்டி நான் செஞ்ச இதே மசாலாவோட சேர்த்து செஞ்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப காரமா இல்ல, அளவுகள் பெர்ஃபெக்டா இருக்கு. இப்போ
இந்த மீனை பாருங்களேன், அப்படி எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. இப்படி கட்டியாக இருந்தாலே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்களேன், உங்களுக்கு உடச்சி கட்டுறேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மீனும் இந்த மீனை அப்படியே நல்லா இந்த சாதத்தோடு வச்சு சாப்பிடுவோமா. மீனில் நல்லா மசாலா ஊறிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆஹா, இந்த மீன் குழம்ப நான் வச்ச உடனே சாப்பிட்றேன், இப்போயே இவ்வளோ சூப்பராக இருக்கு. பட் இந்த குழம்ப நாளைக்கு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். பச்சை மிளகா பார்த்தீங்களா, இதை அப்படியே உடச்சிட்டு இதுவும் அப்படியே மீன் குழம்பு சோறு எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்ருமா. வேற லெவல், வேற லெவல். கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லுங்களேன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. நீங்களே எவ்வளோ மீன் குழம்பு பார்த்துருப்பீங்க, நம்மளும் செஞ்சுருக்கோம். பட் ஒவ்வொரு மீன் குழம்பும் ஒரு ஸ்டைலில் செய்யும் போது அதோடைய சுவையை தனி. இந்த மீன் குழம்பு நான் வில்லேஜ் ஸ்டைலில் வச்சுருக்கேன், கொஞ்சம் என்னோடய ஸ்டைலும் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிறதாங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனிலன், see you, bye bye, love you all.